ओम तत्पुरुषाय विद्महे भगवदुंडाय धीमहि तन्नो तंदि प्रचोदय ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु चुक्र सनय यक्ष राघव गेदव नमः உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். குரு பயிற்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில், அதாவது குரு பயிற்சி சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் குரு பகவானுடைய திருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 15/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக 9:36 வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியாகிற இந்த குரு பகவான் 12 ராசிகளுக்கு எந்த மாதிரி இருக்க போகிறார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பொதுவான பலாபலன்களை பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே குரு பகவான் அதாவது 11 வருடம் கழித்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு தன்னுடைய ஸ்தானத்தில் வந்து வலுவிழந்து காணப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறதுனால பொதுவாகவே பண தட்டுப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். எதிர்பார்த்த நேரங்களில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு கிடைக்காத ஒரு தடைகள் இருந்துகிட்டு இருந்துகிட்ருக்கும். பொதுவாகவே எதிர்பார்த்த நேரத்தில் பருவம் தவறிய மழை பெய்யறது, அல்லது வந்து அளவுக்கு அதிகமாக மழை பெய்யறது, அரசியலில் வந்து ஒரு குழப்பங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தீர்க்கமாகவோ தெளிவாகவோ தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் பொதுவாகவே இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக நாட்டுக்கு நல்லதா நல்லது நன்மைகள் நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே குரு பகவான் தனகாரகராகவும் புத்திரகாரகராகவும் அதே சமயத்தில் வந்து பொன்னவராகவும் மன்னவராகவும் ஒரு சுப கிரகமாகவும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 9 நவகிரகங்களிலேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய அனைத்து ராசிகளுக்குமே அணு கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தற்சமயம் அதாவது 15 நவம்பர் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி நீச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் தடை தாமதம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். எடுத்த உடனே ஒரு காரியத்தில் வந்து வெற்றி கிடைச்சது, ஒரு முயற்சி செஞ்ச உடனே முன்னேற்றம் கிடைச்சது அப்படின்னு இல்லாமல் எல்லா விஷயங்களிலுமே தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லோருமே மனசில் வச்சுக்கணுங்க. உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை கடுமையாக எடுத்துக்கும் பொழுது, தொழில் ரீதியான வகையில் வந்து வித்தியாசமான ஒரு சில செயல்பாடுகள் எடுக்கும் பொழுது, தொழில் ரீதியான வகையில் தந்திரமான சூட்சமமான ஒரு சில செயல்பாடுகளை கையாளும் பொழுது முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சூசகமாக தெரிவிக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி அமை அப்படிங்கிற விஷயத்தை பொதுவாக பலனா பார்க்கலாம். இனி குரு பகவானுடைய கோச்சாரப்படி 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம்.